ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் தமிழ். சிறுதானியங்கள் கலந்த அடை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பயனுள்ள நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் டிப்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி நாங்க போடுற எல்லா வீடியோஸ்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம சேர்க்க போற சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள்னால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவையான முழு ஊட்டச்சத்துக்களுமே இதன் மூலமா நமக்கு கிடைக்குது. சிறுதானியங்கள் நார்ச்சத்து அதிகமுடையது. அது மட்டும் இல்லாம நம்ம சேர்க்க போறதுல புரதச்சத்து போன்ற மற்ற சத்துக்களும் அடங்கிய தானியம் மற்றும் பருப்புகள் எல்லாமே தாங்க. இப்போ எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிறது 100 கிராம் டம்ளர் தான். பாசிப்பருப்பு 1/4 டம்ளர், பச்சை நிலக்கடலை 1/4 டம்ளர், கருப்பு கொண்ட கடலை 1/4 டம்ளர், மக்காசோளம் 1/4 டம்ளர், வெள்ளை உளுந்து 1/4 டம்ளர், கம்பு 1/2 டம்ளர், தட்டைப்பயிறு, இதை காரமணின்னு கூட சொல்லுவாங்க, இது 1/2 டம்ளர், வெள்ளை சோளம் 1/2 டம்ளர், மாப்பிள்ள சம்பா அரிசி 1/2 டம்ளர், நாட்டு பாசிப்பயிறு 1/2 டம்ளர். இது நாட்டு பாசிப்பயிறுங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும், அதுதான் நான் இதில் சேர்க்குறேன். சாமை 1/2 டம்ளர், கொள்ளு 1/4 டம்ளர், வெந்தயம் 1 டீஸ்பூன், தினை 1/2 டம்ளர், துவரம்பருப்பு 1/2 டம்ளர். இதில் நான் சேர்த்துருக்கிற மாப்பிள்ளை சம்பா, சாமை, தினை இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அது போக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஈஸியாக இப்போ கிடைக்குது. இது போக மற்ற சிறுதானியங்கள் கிடைச்சாலும் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுதுன்னு. இப்போது இதை நம்ம களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். எப்போதுமே களைஞ்சிட்டு ஊற வைங்க, ஏன்னா நம்ம ஊற வச்சுட்டு களைஞ்சோம்னா அதன் சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியிலேயே போயிடும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்கிற பொருள் எல்லாமே களைஞ்சிட்டு ஊற வச்சுருங்க. இட்லி, தோசை, ஆப்பம் இதுக்கெல்லாம் போடும்போது கூட நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இதை நம்ம நைட்டே ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். நம்ம இதை காலையில் பார்க்கலாம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஊறி பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தேவைன்னா இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், காலையின் செலவுக்கு இஞ்சி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய்ப்பூ, கொஞ்சம் முருங்கைக்கீரை, நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக தோசை பத அளவுக்கு கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு கல் சூடானதுமே இதை தோசையாக ஊற்றிக்கலாம். நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுருங்க. இது வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த அடை பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருட்கள்னால இது செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நீங்கள் மார்னிங் டைமில் சாப்பிடுங்க, நைட் டைம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரியே சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. பயனுள்ள நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் டிப்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க.